New meridian or governing vessel. Point 15 to 28. Yes, சொல்லக்கூடிய அடுத்தது வந்து GV15. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டேஞ்சரஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு பாயிண்ட் டேஞ்சரஸ் பாயிண்ட்ல படிச்சிருப்போம். ஆனா டேஞ்சரஸ் பாயிண்ட்ங்கிறப்ப நம்ம பண்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணா பண்ணிடலாம். ஈவன் யூ கேன் கிவ் த அக்யூப்ரேஷர் ஆல்சோ. விண்டோ ஆஃப் ஸ்கை பாயிண்ட்னு போட்டுக்கோ. எங்க போட்டிருக்கு இந்த பாயிண்ட், எங்க இருக்குது? ஆக்சுவலா இது வந்து நம்ம எப்படி C7க்கு கீழே DU14 இருக்கோ அதே மாதிரி C1க்கு கீழே DU15 இருக்கும். இந்த ஹேர் லைன்ல இருந்து கீழே ஒரு சர்விக்கல் வெர்டிப்ரால பிலோ இருக்கும். விண்டோ ஆஃப் ஸ்கை பாயிண்ட்ங்கிறது, விண்டோ ஆஃப் ஸ்கை பாயிண்ட்ங்கிறது தனியா நீங்க அந்த வீடியோ பாருங்க. ஆக்சுவலி திஸ் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் ஆல் ட்ரீட்மெண்ட். லேக் ஆஃப் விட்டாலிட்டி அண்ட் காஸ்ட் பை த இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். ஒரு உங்களுக்கு வந்து இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்னால வீக்னஸ் இருக்கு, இந்த வைட்டாலிட்டி இல்லாமல் இருக்குது, அப்போ வந்து நீங்கள் இது போடலாம். டெஃப்னஸ் அண்ட் மியூட், அதாவது ஆக்சுவலாக இது வந்து மியூட்டுன்னு சொல்லிட்டு டெஃப் அண்ட் டம்ன்னு சொல்லுவாங்க, டெஃப் அண்ட் மியூட்டுன்னு சொல்லுவாங்க. பேசுறது கேட்காம அப்படி அவங்க மியூட் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டெஃப்னஸ் அண்ட் இது வந்து இது CFG பாயிண்ட். இது கூட வந்து என்னென்ன CV17 போடலாம். CV17 ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், திஸ் எனர்ஜி பாயிண்ட். அது அந்த பாயிண்ட் வந்து அது HU பாயிண்டிங்கில் ஸ்பெஷல் பாயிண்ட்டில் வரும். ST9 வந்து விண்டோ ஆஃப் ஸ்கை பாயிண்ட்டு. GV14 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த மூணு பாயிண்ட்டு சேர்த்தா ஓப்பன்ஸ் த ஆரிஃபிசஸ் ரெஃபர்ஸ் டு த மவுத், த்ரோட் அண்ட் டங். இந்த மூணு பாயிண்ட்டையும் நீங்கள் போட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த டெஃப்னஸ் அண்ட் மியூட்னஸ், வந்து ஸ்பீச் டிஸார்டர்ஸ் எல்லாமே சரியாக போகும். த்ரோட் ஸ்வெல்லிங், ஹோஸ்னஸ், ஈவன் நீங்கள் டான்சைட்டிஸ் கூட வச்சுக்கோங்களேன், அடினைட்டிஸ், பேரிஞ்சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம், பேரட்டாய்ட் கிளான்ஸ் எல்லாம் வீங்கி இருக்கும். அந்த மாதிரி என்ன ப்ராப்ளமா இருந்தாலுமே அது முக்கியமா நல்லா கேட்கும் இந்த DU15. ஆனால் நம்ம நீடில் பண்ணுறதை விட நீங்கள் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி கொடுக்கறது நல்லது, அது ப்ரெஷர் இந்த மாதிரி. ஆனால் இந்த பாயிண்ட் கூட வந்து மற்ற நீடில் வந்து பண்ணலாம். ST9, GV14, CV17 அதெல்லாம். போஸ்ட் ஸ்ட்ரோக் ஸ்பீச் ஆர்டர்ஸ், முக்கியமாக ஸ்ட்ரோக் வந்துட்டு பேச முடியாமல் இருக்கவங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் மியூட்னஸ், வந்து டம்மாக இருப்பாங்க, பேச முடியாமல் ஊமையாக இருப்பாங்க, டியூ டு டங் ஸ்டிஃப்னஸ்னால. அந்த மியூட்னஸ் கூட டியூ டு டங் ஸ்டிஃப்னஸ்னால நாக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃபாக போயிருக்கும், அதனால வோக்கல் கார்டும் வந்து இதாயிருக்கும், சம்டைம்ஸ் டிஸார்டராக இருக்கும். லாஸ் ஆஃப் ஸ்பீச் பை பர்த் ஆல்சோ, நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், காது கேட்கலன்னு அவங்களால பேச முடியாது, ஸ்பீச் பர்த்லேயே வரும். ஸோ மியூட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஃப் மியூட்டிசம் சொல்லுவாங்க, காதுக்கு நான் கேட்காதனால மியூட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமாக போல. ஆஃப்டர் ஸ்ட்ரோக் ஆல்சோ இது வெரி, அது கூட சேர்ந்து போட பாயிண்ட் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். போஸ்ட் ஸ்ட்ரோக் ஸ்பீச் ஆர்டர்லாம் சொல்லியாச்சு. ஆக்சிபிட்டல் ஹெட் ஏக், தலைக்கு பின்பக்கம் பின்னால் பின்மண்டை பிடரி இடத்துல வலிக்கிறது, நெக்கு ரிஜிட், நான் கழுத்தெல்லாம் இழுத்து பிடிச்சி, ஈவன் ஸ்பான்டைட்டிஸ் இருந்தால் கூட கழுத்தெல்லாம் அப்படி ரிஜிடாக போய் ஸ்டிஃபாக இருக்கும். எபிஸ்டாக்சிஸ், எபிஸ்டாக்சிஸ்ங்கிறது மூக்கில் ரத்தம் வருது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து DU15. ஆனால் வெரி டேஞ்சரஸ் பாயிண்ட், ரொம்ப பார்த்து நீடில் பண்ணணும். ஃபங்க்ஷன் வந்து லாஸ் ஆஃப் வாய்ஸ், பெனிஃபிட்ஸ் ஆஃப் த டங்ஸ், நெக் எல்லாம் சொல்லியாச்சு. எப்படி நீடில் பண்ணுறது? பர்பெண்டிகுலர் ஒப்ளிக் இன்செர்ஷன் டவுன்வர்ட், கீழ்ப்பக்கமாக பார்த்து குத்துற மாதிரி குத்தணும். மேலேருந்து கீழே 0.5 ஒன் சுன் வரைக்கும் போடலாம். ஆனால் வந்து டோன்ட் பஞ்சர் ஒப்ளிக்லேயே அப்வர்ட் ஆர் டீப்பு, மேல் நோக்கியும் போட்டக்கூடாது, கீழே ஆழமாகவும் போடக்கூடாது. ஏன்னா மெடுலா ஆப்லங்கட்டா இருக்கு அந்த இடத்துல. ஸ்ட்ரிக்ட் அட்டென்ஷன் மஸ்ட் பி பெய்ட் த நீடில் அண்ட் ஆங்கிள். மெடுலா ஆப்லங்கப்பட்ட பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு இந்த இதை வந்து இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை பார்க்கானாங்க, பேஜ் இதுலேருந்து படத்துலேருந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த இது இது வந்து ஆக்சுவலி கனெக்டிங் வித் பிரெயின், அந்த இடத்துல அடிபட்ட உடனே டெம்பரரியாவோ நிரந்தரமாகவோ கூட நினைவு இல்லாமல் போயிடும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். பங்க்சர் வந்து ஒப்ளிக்காவோ ஒப்ளிக்காக தான் போடக்கூடாது. அப்போ இது பர்பெண்டிகுலராக போடணும். ஆனால் வந்து நீங்கள் என்னை கேட்டால் 0.5 சொன்னிலே நிறுத்திடுறது நல்லது. அப்போர்டாகவும் இருக்கக்கூடாது, டீப்பாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து சைனீஸ் நேம் ஃபெங்ஃபு, தட் இஸ் ஒன். அது வந்து நம்ம ஏமன் யாமன்ங்கிறத DU14-15 பார்த்தோம். அடுத்து வந்து DU16 வந்து சைனீஸ் ஃபெங்ஃபு. லொக்கேஷன் அந்த பேக் ஆஃப் த நெக், 1.1 சுன் டைரக்ட்லி அபவ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த போஸ்டீரியர் ஹேர்லைன்.
ஹேர் லைன்ல தான் ஹேர் லைன்னா இதுல இருந்து ஒரு சின்ன மேல டைரக்ட்லி பிலோ தி எக்ஸ்டர்னல் ஆக்ஸிபிடல் பர்டிபரன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து இத பர்டிபரன்ஸ் சொல்லக்கூடியது தலையில இருக்க முன்னம்பதில பிடரி பகுதி பின் பிடரி இந்த இடத்துல இருந்து கரெக்ட்டா கீழ இருக்கு அப்போ இந்த ஹேர் லைன்ல இருந்து ஒரு சின்னம் அதுல இருந்து இந்த வரிசையில இருக்கு சோ இந்த பாயிண்ட் இங்க தான் இது விண்டோ ஆஃப் ஸ்கை பாயிண்ட் அகைன் நான் சொல்றேன் கம்யூனிகேஷன் வந்து நமக்கு உண்டாய் கொடுக்குது ரொம்ப ரொம்ப இதுவும் டேஞ்சரஸ் பாயிண்ட் இந்த இடம் எப்படி இருக்குன்னா சி ஆஃப் மாரோ பாயிண்ட் அது வந்து ஓரளவுக்கு நீடில் பண்றது சில பேர் ரொம்ப எக்ஸ்பர்ட் எல்லாம் பாக்குறாங்க இது கம்யூனிகேஷன் விண்டோ ஆஃப் ஸ்கை ஸ்கேன் பை ஸ்கை பாயிண்ட்னாலே ஹெட்டுக்கும் பாடிக்கும் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய இடம் இப்போ பாடி வந்து ஹெட் வந்து ஹெவன்னும் பாடி வந்து எர்த்னும் அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிற்கிற நெக் தான் இஸ் கம்மிங் இஸ் எ விண்டோ ஆஃப் ஸ்கை அந்த இடத்துல மேல இருந்து பார்க்கக்கூடியது கனெக்ட் பண்ணக்கூடிய கழுத்துக்குள்ள வரக்கூடிய புள்ளி எல்லாமே வந்து விண்டோ ஆஃப் ஸ்கை பாயிண்ட்னு சொல்லுவாங்க அது தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் சி ஆஃப் மேரோ அப்படின்னு போறோம் சி ஆஃப் மேரோன்னா என்ன உங்களுக்கு பிளட்டை உண்டாக்கக்கூடிய மேரோ இருக்குது அதனால மேரோட மஞ்சள் மஞ்சைன்னு சொல்லுவாங்க மஞ்சை இந்த மாதிரி மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க எலும்போட மஜ்ஜை அந்த மஜ்ஜையோட கடல்னு ஒன்று ஸோ இண்டிகேஷன்ஸ் இப்போ அடுத்து நம்ம 14 வந்துட்டு 14 பார்த்துருவோம் சாரி 16 இப்போ டியோ 16 திரும்பவும் பார்க்குறோம் இதுக்கு பேர் வந்து ஃபெங்ஃபு அதை நான் சொன்னேன் மெயின் பாயிண்ட் ஃபார் விண்ட் வெதர் எக்ஸ்டீரியர் ஆர் இன்டீரியர் பர்டிகுலர் அஃபெக்ட் இன் த ஹெட் ஆர் நெக் ஃபார் விண்ட் அண்ட் கோல்டு எக் ஸ்டிஃப் நெக் அவர்ஷன் டு விண்ட் அஸ் வெல் அஸ் டிசினஸ் விஷுவல் டிசினஸ் நம்னஸ் ட்விச்சிங் அண்ட் ட்ரமர் இப்போ சாதாரணமாகவே கோல்டுன்னு வந்தால் தான் அந்த ஹெட்ஏக் வந்து கோல்டு ஹெட்ஏக்கு கோல்டுனால வரக்கூடிய ஹெட்ஏக்கு ஸ்டிஃப் ஹெட் நெக்கு நெக்கு அவர்ஷன் டு காத்தடிச்சா போத்திக்குவாங்க அது அப்படியே அந்த மாதிரி இருக்கிறது வந்து பர்டிகுலர்லி ஹெட் அண்ட் நெக் நெக்கில் இருக்கிறது தான் வெதர் இட் இஸ் இன்டீரியர் காசாக இருக்கலாம் எக்ஸ்டீரியர் காசஸ் இருக்கலாம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் லைக் ஜஸ்ட் மேனியா பால்பிட்டேஷன் ஃப்ரம் ஃபியர் ஆர் ஃப்ரைட் உங்க பயத்தினாலே திகில்னாலே வரக்கூடியது சூயிசைடல் தாட்ஸ் யூஸ் டு அஃபெக்ட் த மெடுலா ஃபங்க்ஷன் அகெயின் ப்ரீதிங் இஷ்யூஸ் அண்ட் டைட் செஸ்ட் இது எல்லாமே இருக்கிறதுக்கும் இந்த பாயிண்ட் வந்து அருமையான பாயிண்ட் பட் ஜிபி 17 இஸ் யூஸ்டு மோர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ் இருந்தா கூட ஜிபி 14 16 தான் 17 யூஸ் பண்ணுவாங்க இது இன்னொரு சின்ன இது ட்ரீட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா They say keeping or applying ice cube on this point cures all the diseases. Or கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வச்சு வச்சு எடுக்கணுங்கிறாங்க ஃபெங்ஃபு பாயிண்ட் ஃபெங்குனாலே விண்டுன்னு தான் அர்த்தம் காற்றுங்கிறதுக்கு தான் அந்த ஃபெங்குங்கிற வேர்டு நீங்கள் ஃபெங்கில் ஆரம்பிக்கிற வேர்டு எல்லாம் ஃபெங்சி அந்த மாதிரி ஃபெங்கில் ஆரம்பிக்கிற வேர்டு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது காற்றுக்கும் அதுக்கும் சம்மந்தமாக இருக்கும் இட்ஸ் ஆக்சுவலி இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த எல்லாமே ஹீட்டாக இருந்தாலும் விண்டுனால வரக்கூடிய ஹீட்டு எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடும் இது வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் தான் அவங்க தான் வந்து நீடில் நல்லா பண்ணுவாங்க இல்லைன்னா ஜஸ்ட் யூ கேன் ஹேவ் இட் அஸ் நீ இது மாதிரி மசாஜ் பண்ணிடலாம் ஆர் யூ கேன் கிவ் ஹேவ் த ஐஸ் கியூப்ஸ் டியூ 17 இஸ் ஆல்சோ லொக்கேஷன் வந்து பிட்வீன் 16 அண்ட் 18 இருக்கு சேம் சர்விக்கல் ப்ராப்ளம் அது ஸ்பைனில் இருக்க ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த நெக்கு நாட் மெடில் ஏற்கனவே மெடில் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அகெயின் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அண்ட் ஸ்கெலரோசிஸ் அண்ட் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி எல்லாமே ஐ பெயின் ஏன் நீங்கள் மேலே டியூ 17 வரைக்கும் வந்துட்டதுனால ஐ இயர் எல்லாமே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நர்வ் சப்ளைல ஸோ ஜென்ரலாக அந்த ஏரியாவில் எல்லாமே எப்பிலெப்சியும் மேனியா லாஸ் ஆஃப் வாய்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் டியூ 18 அண்ட் 19 இதே மாதிரி தான் இது ஆக்சுவலி அந்த ஏரியா நர்வ் சப்ளை இருக்கிறதுனால அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டிஃப் நெக்கு ஸ்பைனல் கார்ட் இஷ்யூஸு அங்கே வெர்டிகோங்கிற சொல் வெர்டிகோங்க வெர்டிகோன்னு சொல்லுவாங்க அந்த விஷுவல் டிசினஸ் இருக்கும் அந்த பிளரிங் ஆஃப் விசன் அண்ட் தென் எப்பிலெப்சி இன்சோம்னியா மேனிக் டெப்ரெஷன் பேலன்சஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸி ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைப்ரோமயாலஜி பார்த்தா உடம்பு பூரா வலிக்கும் தொட்டு தொட்டு எதுக்கு காரணம்னே சொல்ல முடியாது உடம்பு பூரா வலிக்கும் இந்த மாதிரி காரணம் க்ரானிக் ஃபட்டிக் சின்ரோம் எதுக்கு எடுத்தாலும் டயர்டாக இருப்பாங்க அந்த மாதிரியும் ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கும் டியூ 18 ரொம்ப நல்ல பாயிண்ட்
இது ஆக்சுவலி ஒரு இந்த பாயிண்ட் வந்து ஒரு லோக்கல் இதுக்காக இருந்தா கூட ஒரு ஃபெட்டிக் வந்தா கூட நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் ஹார்மோன் இம்பாலன்ஸ்க்கு கொடுக்கலாம் நவ் U21 இதுல வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது சேம் திங் கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கு எபிலெப்சி வந்தா போடுறது ஹெட்ஏக் மைக்ரேன் எல்லாமே ஹெட் சம்பந்தப்பட்டது எல்லாமே 20ல இருந்து மிட்வே பிட்வீன் 20 to 22 இருக்கு 22 அதே லொகேஷன் வந்து 23ல இருந்து வரும் இப்போ எப்படி 23 எப்படி இருக்கு பாருங்க இதுல வந்து 20 வந்து மிட் ஹெட்ல இருக்கு அப்படியே 1 அப்படி மேலே வந்து இங்க வந்தீங்கன்னா ஹேர் லைன்ல இருக்கிறது 24 இப்போ 22 சேம் தான் பிரைமரி நோஸ் பிளீடு பாலிப்ஸ் கொஞ்சம் கன்ஜஸ்ட் நேச்சுரல் இஷ்யூஸ் எல்லாமே டியூ 22 வரும் பிரைன் டியூமர் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரி ரொம்ப ஃபியராக இருக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே 22 போடலாம் பொதுவாகவே இந்த பாயிண்ட் எல்லாம் 20லேருந்து 21 வரைக்கும் யூ கேன் மசாஜ் பண்ணிங்கனாலே முக்கியமாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது மசாஜ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவோம் ஸோ திட் வில் பி வெரி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் தேர் இம்ப்ரூவிங் மெமரி ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் ஃபோக்கஸ் இந்த சில்ட்ரன் வந்து அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சின்ட்ரம் சொல்லுவாங்க டிஸார்டர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாயிண்ட் வந்து 22 வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட்டு அதாவது அவங்க வந்து ரொம்ப கவனிக்கவே மாட்டாங்க கிளாஸில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு அது டிசினஸ் வர்டிகோ பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 22 வந்து இங்கே இருக்கு அடுத்தது 23 ஒன்ஸ் அண்ட் போஸ்டீரியர் டு த ஆன்டீரியர் ஹேர் லைன் அர்த்தம் ஏஹெச்எல் தான் இப்போ ஆன்டீரியர் ஹேர்லேருந்து 1 இருக்கு நம்ம ஏற்கனவே 5 சொன்னோம் இந்த 5 5 பாயிண்ட்டுமே வந்துடும் ஒரு சொன்னு பாருங்க 20 வந்து 5 இருக்கு அடுத்து 21 22 23 வந்து ஒரு ஆன்டீரியர் ஹேர் லைன்ல இருந்து 5 தான் அதுல 23 வந்துருது இப்போ நோ நீடில் ஆர் நோ மோக்ஸா இன் இன்ஃபன்ஸ் வித் மெட்டோபிசம் மெட்டோபிசம்ங்கிறது என்னன்னா ஃபியூச்சர் ஒரு டென்ஸ் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் நார்மலி ஒரு க்ளோஷர் ஒரு நீங்க மண்டை ஓட்டில் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸா இருக்கும் தையல் போட்ட மாதிரி அந்த மாதிரி விதம் இந்த பிட்வீன் 1 and 1 இயர் அது 18 இயர்ஸ்க்குள்ள ஏஜில் வந்து சரியான வழியாக அது இருக்காது அந்த ஃபியூச்சர் வந்து மறைஞ்சிருக்காது தையல் போட்ட மாதிரி அப்போ இது இந்த இதை வந்து இந்த க்ளோஷர் வந்து சரியாக மூடாமல் இருக்கும்போது அந்த 8 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம சாதாரணமாக அது மறையலைன்னா அது பெர்மனெண்ட்டாகவே போயிடும் 8 வயசுக்குள்ளே மறையணும் அந்த ஃபியூச்சர்னு சொல்ல தையல் மாதிரி தெரியறது இருக்கும் 8 வயசுக்குள்ளே மறையலைன்னா அது மறையாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக இந்த ஸ்கேல்ப் இந்த இடத்துல எல்லாம் போடுறது ரொம்ப தப்பு பாயிண்ட் ஸோ மெயின் பாயிண்ட் ஃபார் நோஸ் ப்ராப்ளம் நேசல் கண்டிஷன் ரைனிட்டிஸ் இது வந்து ஒன் ஆஃப் இது வந்து போஸ்ட் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் அது ஒரு கேட்டகரி இருக்குது அது வந்து பின்னால் பார்ப்போம் ஐ விஷன் இஷ்யூஸ் ஷார்ட் சைட்டட்னஸ் விஷுவல் டிசீனஸ் பெயின்ஃபுல் ரெட் ஐஸ் ஃபேஷியல் ஸ்வெல்லிங் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இது எல்லாமே ஒரு மேனியா சிம்டம் எல்லாம் டிசிஎம் கான்செப்டில் இருக்கிறதெல்லாம் இதை பார்க்கலாம் அதனால தான் கோஸ்ட் பாயிண்ட்டும் பொதுவாக மென்டல் டிசார்டர்ஸுக்கு தான் கோஸ்ட் பாயிண்ட்டும் பண்ணுவாங்க ஸோ திஸ் இஸ் த டியூ 23 யூஸ் ஃபார் ஃபேஸ் அண்ட் சர்விக்கல் இஷ்யூஸ் யூஸ் ஃபார் சைனஸ் கண்டிஷன் ஐ இஷ்யூஸ் நெக் பெயின் பொதுவாக இந்த இடத்துல இங்கே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட்ஸுக்கு எல்லாம் உதவும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் எகெயின் 24 லோக்கல் பாயிண்ட் ஃபார் ஹெட்ஏக் ஃப்ரண்டல் ஹெட்ஏக் சைனசிட்டிஸ் இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் கம்ப்ளீட்டாக இங்கே என்னென்ன இருக்குது சைனஸ் இருக்குது நோஸ் இருக்குது ஐஸ் இருக்குது எனி மென்டல் ப்ராப்ளம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அது மாதிரி ஆங்ஸைட்டி இதுக்கு எல்லாமே எப்பிலெப்சி டிசினஸ் இது எல்லாத்துக்குமே இருக்கும் பொதுவாக முகத்தில் வரக்கூடிய பல்லு வலி இப்போ டிஎம்ஜிங்கிற சொல்லக்கூடியது அந்த கிரேனியல் நர்வ்ஸ் பெயின் அப்போ வேர்டிகோ இது எல்லாமே இருக்கும் இந்த ரெண்டு விஷயம் 23க்கும் 24க்கும் என்ன வித்தியாசம் சொன்னால் 23 நோஸ் ப்ராப்ளத்துக்கும் 24 வந்து ஹெட்ஏக்குக்கும் யூஸ் பண்ணலாம் வந்து நோஸ் ப்ராப்ளத்துக்கும் 24 வந்து ஹெட்ஏக்கு பண்ணலாம் நல்லா பார்த்துக்கோங்க ஆன்டீரியர் ஹேர் லைன் 1 2 3 5 சுன்னு இருக்குது இல்லை ஒவ்வொன்றும் ஒரு சுன்னாக இருக்குது
இப்போ அடுத்தது 25க்கு வந்து 24.5 24.5 வந்து இப்போ வந்து வர்மால வந்து திலத்த காலம் சொல்வாங்க இது வந்து ஒரு ஞாபக சக்தி அதிகப்படுத்திய கூடிய 3rd ஐன்னு சொல்லி ஆஞ்ஞா சக்கரம் இருக்கக்கூடிய புள்ளி இது ரொம்ப பவர்ஃபுல் பாயிண்ட் ஃபார் அக்யூப்ரஷர் பண்ணும் பண்ணாலே மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஆங்ஸைட்டி ரிலீஃப் இருக்கும் அருமையான தூக்கம் வரும் இந்த இடத்துல நீடில் பண்ணா நீடில் பண்ணும்போது இந்த வேர்டிக்கலா பிஞ்சிங் சிஸ்டத்துல பண்ணணும் இந்த ஸ்கின்னை எடுத்துக்கிட்டு நே மேலே ஊத்தணும் அப்படி குத்தினோம்னா நிச்சயமா அது வந்து ஒரு ஒரு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா தான் இருந்தாலும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் கவர்னிங் வெசல்ல வந்து 24.4ங்கிறது திலத்த காலம் அல்லது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 1னு சொல்லுவாங்க திஸ் இஸ் ஆக்சுவலி இந்த பாயிண்ட் வந்து பிட்வீன் தி ப்ரோஸ் இருக்கு ஆஞ்ஞா சக்கர 3rd ஐ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மெடிடேஷன்ல சொல்றது ஸோ இந்த திஸ் பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி ஆங்ஸைட்டி ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் மனசை அமைதிப்படுத்தும் சிச்சுவேட்டட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் தி ஐப்ரோஸ் அண்ட் த கர்வ் தி பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் Stimulating third eye point before going to sleep after waking up is a healing sinus disease. நீங்க இது இல்லாம sinus சரி பண்றதுக்கும் இது அருமையான புள்ளி. Fibromyalgiaங்கிற உடம்பு வலி, இன்சோமினியா தூக்கத்துக்கு நான் சொன்னேன், vertigo dizziness. மனசு அமைதிப்படுத்தும் உடம்பையும் அமைதி. So third eye point பார்த்துக்கோங்க. You can see this in a third eye point. 25 is actually இந்த சுண்டு வர்மம் சொல்லுவோம் மூக்கோட நுனியில இது வந்து இதுக்கு பைட்டாங் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கூட இந்த இடத்துல இருக்கு இந்த மூக்கு தண்டுல பட் அதுவும் சேர்ந்து ரைனிட்டிஸ்ங்கிறது நம்ம சைனஸுக்கு ரைனிட்டிஸுக்கு கோல்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான புள்ளி இது இந்த இடத்துல டிப் ஆஃப் த நோஸ் நோ மாக்ஸால் இங்க காமிக்க கூடாது கான்சியஸ்னஸ் வரக்கூடிய அதுவும் வரவழைக்கக்கூடிய புள்ளி தான் இதுவும் டு ரிவைவ் த ட்ரௌனிங் அதாவது முக்கியமா வந்து தண்ணியில முங்கிட்டு மயக்கமாயிட்டாங்கன்னா அதுக்கான முக்கியமான புள்ளி ரோசாசாங்கிற பிம்பிள் டைப் ஒரு சவுப்பா இருக்கும் சர்க்குலேஷன் இஷ்யூஸ் இந்த நோஸ் நேசல் இஷ்யூஸ் ரைனிட்டிஸ் பாலிப்ஸ்னா மூக்கில் ஒரு பரு மாதிரி வரும் அது டிஸ்சார்ஜ் எனி டிஸ்சார்ஜ் இன்னபிலிட்டி டு சேஞ்ச் த ஆல்ஃபாக்டரி சென்சேஷன் அதாவது சேஞ்சஸ் இன் ஆல்ஃபாக்டரினா இன்னபிலிட்டினா உங்களுக்கு மூக்கில் வாசனையே வராது இன்னபிலிட்டி ஆர் சேஞ்சஸ் இன் ஆல்ஃபாக்டரி இன் சென்சேஷன் ஆல்ஃபாக்டரினா ஸ்மெல்லு இன்னபிலிட்டிங்கிறது நீங்க நுகரக்கூடிய தன்மை இல்லாம அனோஸ்மியான்னு சொல்லுவாங்க அந்த இன்னொரு வேர்டு அந்த வேர்டுக்கு பேரு அனோஸ்மியா ANOSMIA அந்த அனோஸ்மியா மாதிரி மூக்குல வாசனையே இல்லாம இருக்கும் அந்த மாதிரி இதுக்கும் இந்த வரும் இந்த வர்ம புள்ளியா இருக்கட்டும் இந்த நம்ம டியூ 25 ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு ஆல்கஹால் இன்டாக்சிகேஷனை குறைக்கும் நல்லா குடிச்சிட்டு வந்துட்டாங்க அவங்கள வந்து எப்படி வந்து ஆல்கஹால் இதுல இருந்து இன்டாக்சிகேஷன்ங்கிறப்ப அந்த மயக்கம் அந்த மது மயக்கத்துல இருந்து கொண்டு வரணும்னா இந்த இந்த புள்ளியை வந்து நீடில் பண்ண வேண்டாம் நீங்க ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் ஜிபி 26 டியூ 26 GV26, DU26, லைஃப் சேவிங் பாயிண்ட் இந்த இடத்துல ரீசெட் பட்டன் சொல்லுவாங்க நம்ம மன மயக்க நிலைமையில இருக்கோம் இருந்தா அதை வந்து நமக்கு நல்லபடியா எழுப்பி கொடுக்கக்கூடிய புள்ளி இது GV26, DU26, life saving point. Resurrection point ன்னு சொல்லுவாங்க. இது வந்து உயிரை மீட்டு கொடுக்கக்கூடிய புள்ளி. எப்பேற்பட்ட மயக்கமா இருந்தாலும் சரி, ஈவன் கோமா நிலைமைக்கு போறவங்கனாலும் சரி, பெயிண்டிங் பாயிண்ட் ன்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 6 கமாண்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கு. நான் பின்னால சொல்றேன். அதுல பெயிண்டிங் பாயிண்ட்ல வந்து இது ஒன் ஆஃப் த பெயிண்டிங் பாயிண்ட் ஈவன் P6 ஆல்சோ பால்பிடேஷன் ஒரு மயக்கம் வர்றதுக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த ஒன்னு ரெண்டு பாயிண்ட் தான் வந்து பெயிண்டிங்காக இருக்கு அப்படிப்பட்ட ஒன்னாவது பாயிண்ட் மூக்குக்கு கீழே இந்த இது வந்து என்ன தெரியுது உங்களுக்கு மூக்குக்கும் உதட்டுக்கும் இடைவெளியில இருக்கக்கூடிய அந்த பள்ளத்துல இந்த பாயிண்ட் இருக்கு சைனீஸ் நேம் ஷுகோ வாட்டர் ட்ரஃப்னு பேர் இது தண்ணி வந்து தேங்கி வைக்கக்கூடிய ஒரு நம்ம அந்த காலத்துல எல்லாம்
ஒரு ட்ரஃப்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு குழுதாளி மாதிரி ஒரு குழி தாளின்னு சொல்லுவாங்க, தாழியா இருக்கும், நல்ல குழவிதா ஆட்டம். அது மாதிரி ஒரு குழிவா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போயிரு. பேஸ்ல இருக்கு ஜங்ஷன் ஆஃப் த சுப்பீரியர் ஒன் ஃபோர்த் அண்ட் மிடில் ஆஃப் ஒன் ஃபோர்த் ஃபில்ட்ரம், அந்த இடத்துக்கு பேரு ஃபில்ட்ரம். அது நேரத்துல இருக்கு. இதுல என்ன கிராசிங் பாயிண்ட் ஆஃப் டியூ வெசல் வித் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்டமக் மெரிடியன். இது இன்னும் கிராஸ் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு, இருந்தாலும் இந்த இடத்துல முக்கியமா டியூ 26 இஸ் யூஸ் ஃபார் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். முதலே சொல்லிட்டேன், ரிசோசியேட் ரிசோசியேஷன் சொல்றதே உயிர் பிக்கிறது, ரெஸ்ட்ரக்ஷன் எல்லாம். ட்ரீட்ஸ் அக்யூட் லம்பார் ஸ்ப்ரே, ரொம்ப வந்து திடீர்னு வரக்கூடிய முதுகுல இருக்கிற ஒரு சுளுக்கா இருக்கட்டும், அதெல்லாம் சரி பண்ணும். பெனிஃபிட்ஸ் த நோஸ், நீங்க இப்ப திடீர்னு பிடிச்சிக்கிச்சுப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா அதை திருப்பி பண்ணும். அப்ளிக்கா யூஸ் பண்ணணும், நீடில் அப்போர்டு வந்து 0.3 0.5 வந்தா நீடில் பண்ணலாம், ரொம்ப டீப்பாலாம் பண்ண முடியாது அந்த இடத்துல. இப்போ இண்டிகேஷன்ஸ் பார்க்கும்போது நிறைய வரும். இது என்ன வெரைட்டி ஆஃப் எயில்மெண்ட்ஸ் என்ன சொல்லவே வேண்டாம், இது எமர்ஜென்சி பாயிண்ட் சொல்லிட்டோம். அக்யூட் லம்பார் பெயின் சுளுக்குக்குச்சு என்ன பண்றோம், இது இல்லாம சிங்கோப்ன்ற மயக்கம், கோமா, மென்டல் டிசார்டர்ஸ் எல்லாமே பார்க்குறோம். அப்புறம் மேனிக் சைக்காசிஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே மென்டல் டிசார்டர்ஸ் எல்லாம், எபிலெப்சி எல்லாம், கேஸ்ட்ரிக் பெயின், ட்ரை மத், வறண்ட வாயு, வறட்சியான வாயு, முகத்துல வீக்கம், மெயின் பாயிண்ட் ஃபார் ரெஸ்டோரிங் கான்சியஸ்னஸ் இதுதான் நம்ம முக்கியமா இதுக்கு அதிகமா நம்ம உபயோக பண்றது அதுக்கு தான். மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்கனாலும் ஒபிசிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட். மயக்கம் மட்டும் விழுந்துட்டா ஷாக் அடிச்சது, ஒரு ஷாக்ல இருக்காங்க, இது கிட்டத்தட்ட ஃபிளவர் ரெமெடி, ரெஸ்கியூ ரெமெடி மாதிரி இது உதவும். டக்குன்னு இந்த புள்ளிய மயக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்கனாலும் கோமாக்கு போனாங்கனாலும் இந்த மாதிரி வந்துடும். வீக்னஸ் ஹெல்ப் பேஷண்ட் அவேக்க, நிச்சயமா எழுப்பி விட்டுடலாம். நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு கையில எது இருந்தாலும் ஃபிங்கர் நெயில கூட பண்ணலாம், எனி பெண்ணோட பின்பக்கமா பண்ணலாம், விரலை வெறும் விரலை வச்சே கூட நீங்க அந்த புள்ளிய வந்து நல்ல கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் மாதிரி தம் பண்ற மாதிரியாகவும் அது ஒரு 30 பண்ணி பண்ணி எடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க ரிவைவ் ஆகிற வரைக்கும் அருமையாகும். ஆனா எடுத்த பிறகு அந்த ஒருவேளை அவங்க ரிவைவ் ஆன பிறகு பேஷண்ட்டை வந்து நல்ல குனிய வச்சு எந்திரிச்சு குனிய வச்சுட்டு அப்புறம் நிக்க வச்சு வேஸ்ட வந்து இடுப்பை வந்து ரொட்டேட் பண்ணணும். இல்லையா பின்பக்கமா இருந்தாங்கன்னா தலையை நல்லா சாக்கணும், ஏன்னா சாய்க்கணும், பிளட் வந்து தலைக்கு போகணும். ஒவ்வொரு மெத்தடு எப்படி இருக்காங்கன்னா பேஷண்டோட கண்டினியூ. இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி நீங்க பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதோ மற்ற எந்த ட்ரீட்மெண்ட்டுமோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எய்டே வந்து ப்ரெஷரிங் திஸ் டியூ 26 தான். இதுல மோக்ஷா காமிக்க கூடாது. இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் கவர்னிங் வெசல் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்டொமக் சேனல் நம்ம முதலே பார்த்தோம். ஒன் ஆஃப் த கமாண்ட் பாயிண்ட்ஸ், வாட் இஸ் த கமாண்ட் பாயிண்ட்ஸ் இப்ப சொல்றேன். இந்த ஒரிஜினலா வந்து நான் ஒரு 6 பாயிண்ட் இருக்குது, இதுல வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து 6 பாயிண்ட்ல வந்து அந்த 4 பாயிண்ட் வந்து சாதாரண மத்ததுக்கால இருக்கும், இந்த 2 பாயிண்ட் வந்து பெயிண்டிக்காக தான், P6 இதுவும். நோஸ் பிளீடு, நேசல்ஸ் டிஸ்சார்ஜ் இஷ்யூ ப்ராப்ளமாக நான் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தது, ஒபிசிட்டி எல்லாமே பார்த்தோம். முக்கியமாக எபிலெப்சி அதாவது வலிப்பு நோய்களுக்கு குணமாகும், எமர்ஜென்சியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கையில் சாவி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். இது டியூ 20 இது எல்லாத்தையுமே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அவங்க ரிவைவ் ஆவாங்க. என்ன கமாண்ட் பாயிண்ட் அப்படின்றது, அப்டாமன் ட்ரீட் பண்ணுறதுக்கு பொதுவாக கமாண்ட் பாயிண்ட்னா ஒரு அது வந்து அதிகாரப்பூர்வமா இதுக்குன்னே வச்சுக்கலாம், டைஜஷன் இஷ்யூ, அப்டாமன் இஷ்யூஸ், எனி திங் லோவர், நம்ம சொல்லுவோம் இல்லையா ட்ரிபிள் வார்மர்ல, அப்பர் அண்ட் மிடில் அண்ட் லோவர் வார்மர்ல, அதனால மிடில் அண்ட் லோவர் வார்மர் பண்ணும் போதே நீங்க சாதாரணமா அப்டாமனுக்கு ST 36 கொடுக்கலாம், அதுக்கு எல்லா பிரச்சனைக்குமே. அதே மாதிரி லம்பார் ரீஜன்ல வந்து பின்பக்கம் இடுப்புக்கு பின்பகுதியில லோவர் பக்கத்துல இருக்கிறத UB 40 கொடுக்கலாம். ஹெட் அண்ட் போஸ்டீரியர் நெக் முன்பக்கம் பின்பக்கத்து கழுத்து தெரிவிக்க எல்லாத்துக்கும் LU 7 கொடுக்கலாம். அதே மாதிரி கழுத்து முகத்துல வந்து முன்பக்கமா இருக்கிறதுக்கு LI 4 கொடுக்கலாம். இது வந்து நீங்க டிஜிட்டல் பாயிண்ட்ல படிச்சிருப்பீங்க, பட் இது வந்து கமாண்ட் பாயிண்ட்ல சேர்த்துருக்காங்க. கமாண்ட் பாயிண்ட்ல ரெண்டு டிஜிட்டல் பாயிண்ட்ல ரெண்டை கட் பண்ணிட்டு ரெண்டை சேர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப SP 6 இதுவும் போடாம இந்த மாதிரி இது வந்து சேர்த்துருக்காங்க. P6 இருக்கு இதுல, சாரி GV 26 தான் அடிஷனலா பெயிண்டிங் அண்ட் கொலாப்சிங்க போட்டிருக்காங்க. எப்பிக் ஹார்ட் அண்ட் செஸ்ட் அண்ட் எபிகாஸ்டியமா சேர்த்துருக்கிறதுனால P6
இந்த பெயிண்டிங் என்ன இதுக்காக கொடுக்கலாம். இதுதான் வந்து கமாண்ட் பாயிண்ட்ஸ். Here comes to the ட்வெண்ட்டி செவன் வந்து பின்னியன் நேம்ங்கிறது வந்து இங்கிலீஷ் டியூ டுவான் பேர். அதுக்கு பேர் மவுத்தில் எக்ஸ் கரெக்டாக வந்து லிப்புக்கு மேலே இருக்கு. இதில் வந்து இண்டிகேஷன் வந்து மென்டல் டிசார்டர், லிப் ட்விச்சிங், அது வெட்டி வெட்டி எழுக்குது, லிப்பு வந்து ஸ்டிஃபாக இருக்குது, பெயின், ஸ்வெல்லிங். ஸோ இது வந்து ரிலீவ் பெயின் அண்ட் குவாய்ட்ஸ் த ஸ்பிரிட்னு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து அக்யூபங்சர் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ஜிவி 28. அந்த கம் இன்சை இன்டர்செக்ஷனில் உள்ளே இருக்கு. பின்னின் நேம் வந்து இன்ஜியாவ். இது அட் த ஜங்ஷன் ஆஃப் த கம் அண்ட் ஃப்ரெனுலம் அந்த அப்பர் லிப். இந்த இடத்துல கீழே இதுக்கு இடத்துல இருக்கு இல்லையா, ரெட்டிஷ் கலரில் இருக்கு இல்லையா, அப்போ டெத்தியத்துக்கு மேலே அதுதான். மென்டல் டிசார்டர், பெயின், ஸ்வெல்லிங் ஆஃப் த கம்ஸ், ரைனோரியா and diffuse the lung, freeze the portals, clears the heat and drains fire, brightens eyes and relieves itching. முக்கியமா இச்சிங் ரொம்ப நல்லா கேட்கும். ஸ்வெல்லிங் ஆஃப் த கம்முக்கும் நீங்கள் சாதாரணமாக ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, ஒரு நீடில் பண்ணாலும், கொஞ்சம் பயம் இல்லாமல் நீடில் பண்ணாலும் பண்ணலாம். Now we have come to the end of this class. Thank you.